அண்ணா சாலையில இருக்கக்கூடிய தலைமை போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாருமே இங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கோம் எதற்காக அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட்டா வந்து பேங்க் எல்லாம் வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீ ஜாஸ்ட் பண்ணிருக்காங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்து நகர்ப்புறங்கள்லயும் கிராமங்கள்ல 3000 ரூபாய் 1000 ரூபாய் அப்படினு சொல்லிருக்காங்க இது மினிமம் பேலன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணனும்னு இதை நம்ம கண்டிச்சுதான் இப்போ நம்ம என்ன பண்றோம் ஆல்ரெடி பேங்க் அக்கவுண்ட்ஸ் வேற வேற எந்த பேங்க்ல இருந்தாலும் பேங்க் அக்கவுண்ட நம்ம மாத்து முயற்சியா அதாவது இங்க போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய் இருந்தா போதும் நம்ம அக்கவுண்ட நம்ம ஓபன் பண்ணலாம் அது மாதிரி செக் வேணும் அப்படிங்கறவங்க செக் லீஃபோட அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும்னா அதுக்கு 500 ரூபாய் வச்சுக்க சொல்றாங்க ஏடிஎம் கார்டு கொடுத்துறாங்க எத்தனை தடவை வேணா நீங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு அவங்க அடிஷனல் சார்जेस பண்றது கிடையாது அது போக ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 40000 ரூபாய் வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி நெஃப்ட் ட்ரான்சாக்ஷன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் 10 பேருக்கு நீங்க அனுப்பிச்சுக்கலாம் இது மாதிரியான ஒரு எல்லா பேங்க்ல என்னென்ன நீங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே போஸ்ட் ஆபீஸ் பேங்க்ல உங்களுக்கு எல்லா சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயும் இருக்கு இது போக வந்து பாத்தீங்கன்னா மாசம் 12 ரூபாய்க்கு வந்து ஒரு காப்பீட்டு திட்டம் மாதிரி அவங்களே நம்ம அக்கவுண்ட்ல புடிச்சுக்கறாங்க அது என்னன்னா நமக்கு ஆக்சிடென்ட்டோ இல்ல ஏதாவது விபத்தில் மரணம் ஏற்பட்டாலோ அந்த நாமினிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க சோ அதனால இத சப்போர்ட் பண்ணி தான் இப்போ இங்க வந்து இத பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா நம்ம காலையில தூங்கி எழுந்திருக்கிறது பார்த்தா அக்கவுண்ட்ல வந்து காசு இருக்க மாட்டேங்குது விஜய் மல்லையா கிட்ட 9000 கோடி ரூபாய் கொடுத்துட்டு அத வாங்க முடியல ஆனா இன்னைக்கு ஒரு வியாபாரி வந்து காசு கொடுக்க முடியலனா எல்லாம் வந்து ஆட்களை விட்டு விரட்டி இப்போ லாஸ்ட் 1 வீக் முன்னாடி கூட வியாபாரிகள் ஒரு கண்ணீரஞ்சலியில முக்கியமா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு இந்த கடன் தொல்லையினால வங்கி கடன்ல சோ அதை நம்ம வந்து கண்டிச்சுனா இந்த மாதிரி திடீர் டிரான்சாக்ஷன் வந்து சாமானியர்களுக்கு மெதுவா வந்து தினக்கூலி பண்றவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 3000 ரூபாயோ 1000 ரூபாயோ அக்கவுண்ட்ல போட்டுட்டு அவன் எப்படி குடும்பம் நடத்துவான் அவன் எப்படி வந்து தன் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவான் மற்ற செலவுகளுக்கெல்லாம் அவன் எப்படி வந்து காசு அங்க வச்சுட்டு பண்ணுவான் சோ அப்படிங்கறதுனாலதான் நகர்ப்புறங்கள்ல இப்ப 5000 ரூபாய் இருக்கிறத நம்ம குறைக்கணும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்தி தான் பண்றோம் 10 லட்சம் பேர் ஒரு பெட்டிஷன் சைன் பண்ணா சட்டமாகுது அதே மாதிரி ஒரு 10 லட்சம் பேர் நம்ம பேங்கை வித்ட்ரா பண்ணி போஸ்ட் ஆபீஸ்க்கு மாறணும்னா நம்ம எதிர்ப்பு அப்படிதான் காட்ட முடியும் இட்ஸ் எ நேஷனல் இஷ்யூ இதுதான்